அசல் கட்ட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வட்டி கம்மி பண்ணால் வட்டியும் கட்டுறதில்லை அசலும் கட்டுறதில்லை. லோன் வாங்கும்போது மட்டும் பேங்க்குக்கு 10 தடவை வந்து அலைய வேண்டியது, திருப்பியும் நம்ம காசு கட்டுங்கன்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட எடுக்கிறதில்ல. இப்படியே போனால் பேங்க்கே திவாலாயிடும், நம்மளுக்கும் வேலையே இல்லாமல் போயிடும். எவ்வளோ லிஸ்ட்டு. வாங்கம்மா. வணக்கம் மேனேஜர் அம்மா. உட்காருங்க. ஆ சரிங்கம்மா, உட்கார். எம்மா, மாடு வாங்கணும்னு லோன் கேட்டு வந்திருக்கே, கரெக்டாக கட்டுவியா? என்னம்மா நீங்கள் கட்டலன்னா ஓடி போயிடாதுன்னா ஓடி போயிடாதா? இது கூடமா எனக்கு தெரியாது. நிச்சயமாக கட்டி வைப்பம்மா. நான் கேட்டது மாடு இல்லைம்மா. மாடு தான் இன்னும் வாங்கலையே, அதை எப்படி கேட்பீங்க? அப்போது வாங்கினதுக்கப்புறம் கேட்டா? வாங்கினதுக்கப்புறம் கேட்டாலும் மாடு சொல்லாதேம்மா. மாட்டை கேட்குறதுன்னு நான் சொன்னது அதை இல்லைம்மா. பின்ன எதுமா? மாடு வாங்கினதுக்கப்புறம் மாட்டை கேட்டால் கொடுத்துருவியான்னு. மாட்டை கேட்டால் மாடு தான் கொடுக்கும், நான் எப்படி கொடுப்பேன்? ஐயோ சரி, ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவோமா? நான் கேட்டது மாட்டை இல்லைம்மா. நானும் ஆரம்பித்த இடத்துக்கே வரம்மா. கட்டுவியா நீங்கள் என்ன கேட்டீங்க? உன்னையே கட்டணும். என்ன கேட்டால்? நீங்கள் தானம்மா சொன்னீங்க கட்டுறது மாட்டு இல்லைன்னா அப்போ என்ன தானம்மா அர்த்தம்? கேட்டது உன்னதாம்மா. அப்படின்னா ஏன் என்னை கட்டணும்னு நீங்களே சொல்லிடுங்க. கட்டுறதுனா மாடும் நீயும் தானா? மூணாவதா ஒன்று இருக்கே, அதை ஒழுங்காக கட்டுவியா? மூணாவதாம்மா? மூணாவதுனா நீங்கள் தான்மா இருக்கீங்க. ஐயோ எம்மா, என்னை பிடிச்சி கட்டிடு, இல்லை நானே உன்னை கடிச்சாலும் கடிச்சிடுவேன். நான் வரும்போது வெள்ளே சொன்னாங்க பைத்தியம் பைத்தியம் தான் தெரியாம வந்துட்டேன். உங்களுக்கும் வணக்கம், உங்கள் பேங்க்குக்கும் ஒரு வணக்கம். எனக்கு மாடோ வேணாம், லோனோ வேணாம், ஆளை விட்டா அதுவே போதும். நான் போகிறேன் மேடம். என்னம்மா நீங்க? அம்மா லோன் வாங்கணும்ட்டு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு.